ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே 3D பிரிண்ட் எடுத்து உணவு அப்படியே சாப்பிடலாம். அறிவியல் எங்கே போகுது அப்படின்னு இனி யாராவது கேட்டாங்கன்னா, மனிதர்களோட இயல்பு வாழ்க்கையும் இயற்கை வாழ்க்கையும் அழிக்க போகுது அப்படின்னு மிக பெருமையாகவும் கௌரவமாகவும் சொல்லிக்கலாம். காகிதங்களை பிரித்தெடுத்து எழுத கடினம் அப்படிங்கிறதுனால தான் ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர் இதையெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு அடுத்த படிக்கு சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால அதையும் 3D பிரிண்ட் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க மக்களே. ஏற்கனவே விவசாயம் செய்ய நிலம் இல்லை, விவசாயம் இல்லை, இதில் முன்னேற்றவர்கள் என்ன பார்த்தோம்னா, குழி தோண்டி புதைக்க அறிவியல் ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு வருது. நம்ம ஆங்கில பாடங்கள், அதாவது ஆங்கில படத்துல பார்த்தவை எல்லாம் தான் கண்முன்னே நடந்துகிட்டு இருக்குது. அழிவு முன்னிருக்குதோ அப்படிங்கிற அச்சத்தையும் ஏற்படுத்துது. இனி 3D உணவு வந்து உற்பத்தியை பத்தி பார்க்கலாம் வாங்க. உணவுப் பொருட்கள் உற்பத்தியில புரட்சி. 3D பிரிண்டரை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் உற்பத்தி செஞ்சு வேளாண்மையில பாதிப்பும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில பெரும் புரட்சியையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எள்ளளவு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. பத்து வருடங்களுக்குள், இனி வரப்போக 10 to 20 ஆண்டுகளுக்குள்ள 3D பிரிண்டர் முறையில உணவுப் பொருள் தயாரிப்புகள் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இராணுவத்துக்கு பயனளிக்கும். இந்த புரட்சி முறை வந்து இராணுவத்துக்கு சிறந்த பயனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. போர் நடக்கிற இடத்துல வீரர்களுக்கு உணவு தயாரிச்சு வழங்குறது ரொம்ப கஷ்டம். இது வீரர்களையும் பாதிக்கும். அதனால 3 பிரிண்டர் உணவு உற்பத்தி தொடங்கினா இதுக்கு ஒரு சிறந்த தேர்வு காண முடியும் அப்படின்னு உலக நாடுகள் நம்புறாங்க. IFD 15 சிம்போசியம். உணவு தொழில்நுட்ப நிறுவனம் சிக்காகோல நடத்திய சர்வதேச IFD 15 சிம்போசியத்தில் 3D பிரிண்டர் மூலம் வர்ற காலத்தில் உணவுப் பொருள் உற்பத்தி செய்யறத பத்தி முடிவுகள் எடுக்கப்படும். பிரிண்டர் விலை 1980களில் $500,000 இருந்த இந்த விலை இப்போ வெறும் $1,000 தான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுச்சு. இது கை கடக்கமான வகையிலையும் வீட்டிலேயே பயன்படுத்துகிற அளவுக்கும் கிடைக்குது. இன்னும் தயாரிக்கப்படலை. இதுவரையிலையும் 3D பிரிண்டிங் தயாரிப்பில் இருந்தவங்க யாரும் உணவுப் பொருள் உற்பத்தியில் இறங்கலை. ஆனால் வர்ற காலத்தில் உற்பத்தி செய்ய முடிவெடுத்துள்ளனர். இது மிக விரைவாக உணவு தயாரிக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறதும் அவங்க சொல்கிறாங்க. நிபுணரோட கருத்து. நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் உங்களோட துறையில் 3D பிரிண்டர் புகுந்தல் எதிர்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறது கொலம்பியா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் லிப்சன் சொல்லியிருக்காரு. 2025 to 2030, 2025 to 2030 அமெரிக்கா இராணுவத்தில் 3D பிரிண்டிங் உணவு உற்பத்தி தொடங்கும் அப்படின்னும், அதுக்கு ருசியாகவும் ஊட்டச்சத்து மிக்கதாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பணம் செழிக்கும் கருவி. எதிர்காலத்தில் 3D பிரிண்டர் வந்து பணம் செழிக்கும் கருவியாகவும் இருக்கும்னு, இதை வச்சு நிறைய லாபம் அடையலாம்னு சொல்கிறாங்க. 3D பிரிண்டரோட அபாயம். சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் வந்து 3D பிரிண்டர் மூலமா அவனை துப்பாக்கி தயாரிச்சு கொலை செஞ்சு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் உலகையே வந்து உலுக்கியது. இதே மாதிரிதான் இந்த கருவியின் மூலம் பல அபாயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கட்டுப்பாடு தடை தேவை. இந்த 3D பிரிண்டர்களை பயன்படுத்த கடுமையான கட்டுப்பாடுகளும் தடைகளும் இருக்கணும். இல்லைன்னா இது பெரும் விபரீதத்தில் கொண்டு போய்